हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग, वेलकम बैक टू अवर हैप्पी फैमिली। इनके नम्बर चैनल नम्मलोड फुल डे रूटीन अदा काले सायंत्रम वरैक्कुम एन्ना पण्णणुम पाक्कपोरम। सो काले कुळम्बु रेडी पण्णियाच्चु। என்ன குழம்பு பண்ணோம்னா மட்டன் குழம்பு தாங்க பண்ணியிருந்தோம். ஸோ காலையிலேயே மதியத்துக்கும் சேர்த்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து என்ன ஊற்றிருந்தோம்னா வந்துட்டு தோசை ஊற்றிருந்தோம். ஸோ தோசை ஊற்றி மட்டன் குழம்பு வச்சு நான், சஷி, உங்கள் டேடி, குட்டி பையன், குட்டி பையனுக்கு மட்டும் தனியாக மட்டன் சூப் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குட்டி பையனை வந்து சிங்க்லேயே உட்கார வச்சு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி சூடாக தான் வந்துச்சு. ஸோ அவனும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தான். ஸோ இந்த சம்மருக்கு வந்து குழந்தையில வந்து காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை நான் அதை குளிக்க வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கே பயங்கரமாக ஸ்வெட் ஆகுதுல, பாவம் குழந்தைங்க தானே. ஸோ அதனால வந்துட்டு எந்திரிச்சு சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அவனையும் வந்துட்டு சிங்க்லேயே இந்த மாதிரி உட்கார வச்சு குளிக்க வச்சாச்சு. சார் வந்து செம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார். தண்ணியெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுறாராம்மா, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். சஷு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அவன் வந்து என்னென்னா டாக்கிங் டாம் விளாட ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் வந்து கண்டினியூஸாலாம் ஃபோன் கொடுக்க மாட்டோம். இப்போ அது ரேராக தான் ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி மட்டும்தான் கொடுப்போம். சாரிங்க, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதுனாலனா வந்து வீட்டில் வந்து கரண்ட் இல்லை அன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்தப்போ. ஸோ அப்போ வந்து கரண்ட் இல்லைன்றோன்னா சஷிவும் அவங்க டேடியும் காரை போயிட்டு காரில் ஆன் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்டாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சுங்க. இது வந்து அவங்க ஆஃபீஸில் இருந்து நமக்காக அதாவது ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்து அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து என்னதுன்னா வந்துட்டு வெயிட் மிஷினும், இன்னொன்று வந்து யோகா மேட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. ஸோ அன்றைக்கி என்ன வந்துருந்துச்சுன்னா வந்துட்டு வெயிட் மிஷின் வந்துருந்துச்சு. அதுக்கு மறுநாள் வந்து யோகா பார்சல் வந்துருந்துச்சு. எப்படி பண்றதுன்னு
அதுக்கப்புறமே நீங்க வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் பண்ண போறோம் அது என்னன்னா வந்து கிரில் சிக்கன் சோ இந்த மசாலா தான் வாங்கிட்டு வந்தாங்க இதுல என்ன போட்டுருக்குன்னா கிரஸ்ட் அண்ட் கிரம்ப் அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வாங்கியிருக்காங்க இது வந்து ரெடிமேடாவே பண்ணலாம்னு போட்டுருக்கு லைக் எப்படின்னா வந்துட்டு நம்மளோட சிக்கன் அது கூட வந்து இந்த மசாலா அது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல வெஜிடபிள் ஆயில் அது கூடவே வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல கோல்டு வாட்டர் இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட மேரினேட் பண்ண அதை வந்து த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும்னு போட்டிருக்காங்க வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேணான்ட்டு ஸோ இந்த மசாலா வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடியே இதை ட்ரை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க எனக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக தெரியாது ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கும் டேஸ்ட் தெரியும் அதுக்கப்புறம் வெயில் செம்மையாக அடிக்கிறதுக்கு ஸோ அடிக்கிற வெயிலுக்குலாம் எதுவுமே ஃப்ரீ நிறைய விட முடியாது ஸோ போனி டைல் தான் பெஸ்ட் பட் போனி டைலுமே இங்கே கீழே வரைக்கும் இதாகுது ஸோ பெஸ்ட் அப்படி கொண்டை போட்டுடலாம் போல இருக்குது தலையில் அப்படியே வெயில் பயங்கரமாக குத்துற மாதிரி இருக்குது சரி ஓகே வாங்க நம்ம இப்போ போயிட்டு நம்ம ஒரு படத்தை தவந்துட்டு வருது ஏய் படா ஸோ நம்ம போயிட்டு வந்துட்டு நம்மளோட மதிய சாப்பாடை ரெடி பண்ணிட்டு அது கூடவே வந்துட்டு கிரில் சிக்கன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அதை தான் பார்த்துருங்க மார்னிங் சாப்பிட்ட பிளேட்லாம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ பிளேட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல ஸோ கொஞ்சம் சிங்க் கிளீனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேலை செய்யவும் ஈஸியாக இருக்கும் எறும்பு சஷ்யூ பாருங்க இப்போலாம் அடிக்கிற வெயிலுக்கு வெளியில் எந்த ஒரு பொருளுமே வைக்க முடியலங்க எதை வச்சாலுமே கொஞ்சம் நேரத்தில் எறும்பு கண்டிப்பாக வந்துடுது நம்மளோட கிரில் சிக்கன் வந்து நல்லாவே மசாலாலாம் தடவி ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம சேனல்லையே வந்து தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கிறோம் ஸோ அதனால தான் இதில் வந்து டீட்டெயிலாக சொல்லலை ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் வீட்டில் ஒரு பப்பாளி இருக்குது இது வந்து எங்கள் மரத்துலேயே காய்ச்சது ஸோ இப்போ இதை கட் பண்ணி சாப்பிட போகிறோம் வெயிலுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பப்பாளி இளநீ இந்த மாதிரி என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாமே சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க உங்கள் குழந்தைக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்பப்போ தண்ணி கொடுத்துட்டே இருங்க அப்போ தான் நம்ம உடம்போட வாட்டர் கண்டென்ட்லாம் குறையாமல் இருக்கும் ஸோ அதை கட் பண்ணி நாங்கள் மட்டும் சாப்பிட்றோம் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனுக்கு வந்து சிம்பிளாக வந்து கேரட் ரைஸ் தான் பண்ணேன் ஸோ பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துருவேன் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ மோஸ்ட்லி நீங்களும் குழந்தைகளுக்கு ஃபுட் கொடுக்குறது வந்து வீட்டிலேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க கடையில் வாங்கி கொடுக்குற செரலாக் வந்துட்டு எனக்கு ரேராக மட்டும் கொடுங்க எங்கேயாவது வெளியில் போகிறது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சாப்பாட்டுக்கு வத்தல் பொறிக்க போகிறோம் இந்த வத்தல் வந்து நாங்களே வீட்டில் செஞ்சது ரவி என்னோட அத்தை செஞ்சு கொடுத்தது என்ன பண்ற என்ன சாப்பிடுற இது வடையா அவங்க ஊர்ல அது பேர் என்ன வத்தல் சொன்ன
இந்த ஹவுஸ் வந்து சசி வந்து லெகோ டாய்ஸ் வச்சு அவனே பண்ணது செம்ம கியூட்டா பண்ணிருக்கறாங்கல ஆமா சசி நீயே சொல்றியா இரு நான் இது வா லெகோ டாய் போட்டு தன்னை போலீஸ் காப்பனே அது போலீஸ் அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தே அமோல இங்க பாரு மம்மி பார்த்த பேசு சொல்லு போலீஸ் காப்பத்திட்ட பண்ணே ம் அ பாத்திட்டு ப்ளூ கலரோ yellow கலரோ அதுல எங்க இன்னும் இருக்கு yellow இல்ல ம் ப்ளூ ஓ black ப்ளூ white ம் ப்ளூ white ப்ளூ white ப்ளூ white ஓ அப்படி பண்ணியா இந்த ஹவுஸ் சூப்பரா இருக்குடாமோ இந்த ஹவுஸ் யாருக்கு தர போற வணக்கம் இருக்குதானா பாத்தீங்களா என் பையன் இப்பவே எனக்காக ஒரு ஹவுஸ் கட்டி வச்சிருக்கான் சசி நம்ம ரெண்டு பேரும் இந்த ஹவுஸுக்கு போயிருவோமா உள்ள எப்படி போறது சார் கிச்சன் தான் உங்களுக்கு உட்காந்து விளையாடுற இடமா சோ சசி குட்டிக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடலாம் क्या चीज चल रही है ये तो आपार है ना क्या चीज मट्टिंग कोलंबो वट्टे सादम एक मोटाई आधे पक्का मिंदर पक्का बंदा ना इंगे उड़ने सही ये तो करने को दे सर इतना करना पड़ेगा ஏய் 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 என்ன பண்ற? எனக்கு மட்டன் வேணும். நீ அடி வாங்க போறடி. ஹாய். என்ன? ஏய் டேய் டேய். நீ வாங்க. இப்படி வாங்க உங்க வண்டிய. இப்படி விடுங்க உங்க வண்டிய. ஈவினிங் வந்து என்னோட ஃபேவரட்டான டீ ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கிரில் சிக்கனும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல ஸோ 3 hours கழிச்சு அதையும் எடுத்தாச்சு ஸோ அதுவும் நல்லாவே வந்து ஊறி இருந்துச்சு எங்க உட்கார போற அது ரெடி ஆக டைம் ஆகும் போய் விளையாடு போ ஈவினிங் கொஞ்சம் நேரம் போல சசிக்கு வந்து புக்கு எதையாவது வச்சு அவனுக்கு லைட்டாக ரீட் பண்ணிவிடும் ரொம்ப வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் இதை தான் படித்தாகணும் இவ்வளோ நேரம் படிக்கணும் அந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் கொஞ்சம் நேரம் அவனுக்கு வந்து ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி ஜாலியாக தான் அதையுமே சொல்லிக் கொடுப்போம் ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்தோம் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே வராது ஸோ நம்ம ஜாலியாக சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் ஸ்டடீஸில் சம்டைம்ஸ் அவனே புக்கெல்லாம் எடுத்து கொடுத்து நான் ரீட் பண்ணுறேன் அந்த மாதிரி கூட சொல்லுவான் ஆ சரி இப்படி ரீட் பண்ணி காட்டுங்க Nice meeting you. Nice.
Robin is like talking. நம்ம தக்ஷு கூட விளையாடாமல் ஃபோன் எடுத்து வச்சுருந்தோம்னா அவனோட ரியாக்ஷன் செம்மையாக இருக்கும். பாருங்கள், செம்ம காண்டாயிருவான். அந்த ஃபோனை வச்சுட்டு அவன் கூட விளாண்டாதான் சாருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். எங்களோட கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நாங்க எங்க ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடுறோம். சோ நீங்களும் வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சசு சார், என்ன சாப்பிடுறீங்க? என்ன சிக்கன்? கிரில் சிக்கன். நல்லா இருக்கா?